நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி டெய்லருமே தம்ப வச்சே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, அடிப்பொலி சாங்கோடைய நாயகியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவங்களுடைய பயோகிராஃபி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனல்ல கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிவாங்கி பாட, அஸ்வின் ஆட, செம்மையான ஒரு அடிபொலியான சாங் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு. இதுல இன்னொருத்தங்களும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாங்க. இந்த அடிபொலி சாங்ல வந்த ஹீரோயின் யாருப்பா, அஸ்வின் கூட ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்காங்களே, சூப்பர் பேர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த ஹீரோயினை எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஆல்ரெடி ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு கன்னட மூவில நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த பாட்டுல இவங்களை பார்த்த பல பேர் அந்த படத்துல நடிச்சவங்களா இவங்கன்ற ஒரு கேள்வியை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செம்மையான டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய ரியல் நேம் தியாங்க. தியான்ற ஒரே ஒரு படம் மூலமா ஓவோன் ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க. அந்த படம் ஒரு அழகான லவ் ஸ்டோரி. இவங்க அவங்க கூட சேர்வாங்களா இல்ல அவங்க இவங்க கூட சேர்வாங்களா, காதல் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் வருமா இல்ல ரெண்டு முறை வருமா, இப்படி பல கேள்விகளுக்கு அந்த படம் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள்ங்க. என்னதான் கன்னட மொழி தெரியலனா கூட அந்த படத்துல வர எமோஷனல்ஸ் வச்சு மட்டுமே த்ரூ அவுட் த மூவி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி நானும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரியல் நேம் தியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா இவங்களுடைய ரியல் நேம் குஷி ரவிங்க. இவங்க January 31, 1993 பெங்களூர் கர்நாடகால பிறந்திருக்காங்க. அப்பா ரவி, அம்மா சோபா ரவி இவங்களுக்கு ரொம்பவே ஒரு பேக் போனா இருக்கிறவங்க இவங்களுடைய ஃபேமிலிஸ் தாங்க. ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுல படிப்பை விட நடிப்புல ரொம்ப ஆர்வம் அதிகமா இருந்ததாங்க. அதனால டான்சிங், சிங்கிங் இது போல எல்லாம் கத்துக்கிட்டாங்களாம். இவங்க ஒரு பரதநாட்டிய டான்சர், அதே மாதிரி சூப்பரா பாட்டு பாடுவாங்களாம். இவங்க அவங்களுடைய கெரியர், பேஷன் இது எல்லாமே சினிமா அப்படின்னு கனவு வந்ததுமே வீட்டுல சொல்லியிருக்காங்க. அவங்களோட வீட்டுல அப்போஸ் எல்லாம் பண்ணலையாங்க. ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இவங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து தியேட்டர்ஸ்லயே வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டிராமாஸ் பண்ணிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இவங்க நிறைய பேஜன்ட் எல்லாம் அட்டன் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 17 வயசு இருக்கும் போதுதான் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு சோப் ஆட்ல தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தி சீரியல்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில இங்க பிரக்யா அபி, அதாவது இனிய இருமலர்கள் பேர் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஹிந்தி டப்டி சீரியல், அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது ஹிந்தில பாத்தீங்கன்னா கும்கும் பாக்கியாவா ரொம்ப ஃபேமஸா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் அபி பிரக்யா பேர் ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அந்த சீரியலையும் இவங்க சின்ன ரோல் பண்ணிருக்காங்களாம். அந்த ஒரு சீரியலை தொடர்ந்து நிறைய சீரியல் வாய்ப்பு அங்கேயே கிடைச்சிருக்குங்க. அப்படி அங்க இவங்க சீரியல்ல நடிக்கும் போதுதான் இவங்களுக்கு பட வாய்ப்பும் வந்திருக்குங்க. தி கிரேட் ஸ்டோரி ஆஃப் சோடாபுடி இந்த படத்துல தான் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க 2-3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியை கொடுத்துருக்காங்க. அது வேற எதுவுமே இல்லைங்க, கன்னடத்துல 2020 வெளியான தியா தாங்க. இந்த படத்துக்காக இவங்க அவார்டும் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை தொடர்ந்து நாக்ஷி அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு படம் மூலமா இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. நிறைய போட்டோ ஷூட், பிரஸ் மீட், இன்டர்வியூஸ் இப்படி இவங்களை ரொம்பவே எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டாங்களாம். இப்படி போயிட்டு இருந்த அந்த இன்டர்வியூல தாங்க யாருக்குமே தெரியாத விஷயத்தை இவங்க ஷேர் பண்ணாங்க. அதை கேட்டதுல இருந்து இவங்களுடைய ஃபேன்ஸ் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அது என்னன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சாங்க, அதுவும் லவ் மேரேஜ். மேரேஜ் ஆனது மட்டும் இல்லாம இப்போ இவங்களுக்கு 2.5 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. ஆமாங்க, இவங்களுடைய பேஷன் சினிமா அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டுல சொன்னப்போ அப்போஸ் பண்ணல. ஆனா ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு நடிக்க ஆசைனா கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்றோம், அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நடிக்கிறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய படிப்பை மட்டும் முடிச்சுட்டு போ, ஒரே ஒரு டிகிரியை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலயே இவங்க பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இவங்க மேல காதல்ல விழ அந்த காதலை இவங்க கிட்ட சொல்லாம டைரக்டா இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்காருங்க. இந்த மாதிரி நான் உங்க பொண்ணை இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றேன், எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா உங்களையும் உங்களுடைய பொண்ணையும் நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன், எங்க ஃபேமிலி இப்படிதான், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன மீறி எங்க ஃபேமிலியிலும் எந்த முடிவும் கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னுடைய லவ் உங்க பொண்ணு கிட்ட போய் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. தன்னுடைய வருங்கால மருமகன் இவர் தான் அப்படின்ட்டு அவர்கிட்டயே சொல்ல உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போய் அவருடைய லவ் ப்ரப்போஸ் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா மேரேஜ்ல போய் முடிஞ்சிருக்கு. இவங்களுடைய கணவர் நேம் ராகேஷ், இவங்களுக்கு ஒரு அழகான மகளும் இருக்காங்க. அவங்களுடைய நேம் தனிஷா, ரியல் நேம் என்னவோ குஷி ரவி தாங்க. ஆனா இவங்களுடைய ஸ்டேஜ் நேம் ரபேகா. அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஓகே நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ நல்ல படம் பண்ணுவ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க தியா மூவியை பண்ணிருக்காங்க. தியா மூவியை பார்த்துட்டு இவங்களுடைய மாமியார் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்களாங்க. இவங்களுடைய லைஃபே ரொம்ப ரொம்ப பிளசண்டா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பாடலுக்கு அப்புறம் கண்டிப்பா இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரும் எதிர்பார்க்கலாம். தியா, குஷி, ரபேகா இவங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பாக்க
பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.